எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் இந்த கீக் ரோபோ குக் எலக்ட்ரிக் குக்கரோட அன்பாக்சிங் டெமோ அப்புறம் ரெண்டு ரெசிபிஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த கீக் ரோபோ குக் அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் குக்கரை நான் ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 50% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. நல்ல டீல். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்துருந்துச்சு, எந்த டேமேஜுமே இல்லை. அதனால அன்பாக்சிங்கையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக், யூசர் மேனுவல், ஒரு ரெசிபி புக்கு, மேலே கீழே ரெண்டு சைடுமே தெர்மோகோல் கொடுத்து நல்ல காம்பாக்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஏற்கனவே நான் யூசர் மேனுவல் ரெசிபி புக் காட்டியிருந்தேன். இந்த குக்கர் உள்ளே வந்து என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணால் ஓப்பன் ஆகிற ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு இந்த காட்டன் பாக்ஸில் ஒரு கேபிள் இருக்குது, அப்புறம் சின்னதாக ஒரு மெஷரிங் கப்பு, ஒரு கரண்டி இருந்தது. ஸோ இதுதான் அந்த பாட், குக்கிங் பாட். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெஷரிங் கப்பு, ஒரு கரண்டி, ஒரு யூசர் மேனுவல், ரெசிபி புக்கு, அப்புறம் அந்த கேபிள், எலக்ட்ரிக் கேபிள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த பாட் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி க்ளோஸ், மறுபடியும் நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஓப்பனில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணணும். குக்கரில் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். மேலே நீங்கள் பார்க்குறது வந்து விசில். ஸோ இது வந்து விசில், இது வந்துட்டு கீழே மேலே ப்ரெஸ் பண்ணும். ஸோ மேலே ப்ரெஸ் பண்ணால் விசில் வந்து ஓப்பன், கீழே ப்ரெஸ் பண்ணால் விசில் வந்து லாக். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த வேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் டெமோவில் சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த பாட்டு. இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனடைஸ் டெஃப்லான் கோட்டட் பேனு. இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கிடைக்கிது. பட் எனக்கு வந்து ஒட்டாமல் குக் பண்ணணும் அப்படின்றனால நான் இந்த ஆனடைஸ் டெஃப்லான் கோட்டட் பேன் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சும்மா வாட்டரில் வாஷ் பண்ண சொல்லி இருந்துச்சு. ஸோ அதனால் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் விம் லிக்விட் போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது சாஃப்டான ஸ்க்ரப்பில் தான் வந்துட்டு இதை கழுவணும். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ராச் ஆகிடும். ஸோ இந்த எலக்ட்ரிக் கேபிளை வந்து பேக் சைடில் ஃபிட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்ற பட்டன் இருக்குது. கீழே வந்து வார்ம், கேன்சல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து வார்ம் ஆப்ஷன்லேயும் வச்சுக்கலாம். அப்புறம் ரைஸ், புலோ, பிரியாணி, இட்லி, பொங்கல் அந்த மாதிரி நிறைய சாட் அப்படின்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வதக்கிறதுக்கான ஆப்ஷன். அதில் குவிக், மீடியம், ஸ்ட்ராங் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் குவிக் ஆப்ஷன் இல்லை மீடியம், ஸ்ட்ராங் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து மேனுவல் மோடு. ஸோ இது எதுவுமே வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீசெட்டு. உங்களுக்கு நான்வெஜ் ப்ரெஸ் பண்ணுறேன், சிக்கன், மீட்டு, ஃபிஷ்ஷு, புலோ, பிரியாணி அப்படின்னு ப்ரீசெட் அவங்களே வந்து இந்த டெம்பரேச்சரில் இது குக் ஆகணும், இவ்வளோ நிமிஷம்தான் குக் ஆகணும்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து நமக்கு குவிக், மீடியம், ஸ்ட்ராங் அப்படி மாற்றிக்கலாம். நான் இந்த வீடியோவில் சீக்கிரமாக சமைக்கிறதுக்கான ரெசிபியை தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க்கிங். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் குக்கர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம நார்மல் குக்கரை விட இது எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு குக் பண்ணி கொடுக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக நான் ரெண்டு ரெசிபியுமே குவிக் மோடில் வச்சு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். ஸோ ஷார்ட் ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். டைமர் இருக்குது, டிலே, அதாவது 1 ஹவருக்கு அப்புறமா தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா டிலே டைமர் செட் பண்ணிக்கலாம். நமக்கு வாஷிங் மிஷினில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ ஷார்ட் ஆப்ஷன், மேனுவல் ஆப்ஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் மோடில் வச்சுருக்கேன், அது வந்து மீடியமில் இருக்குது இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெஜிடபிள் புலாவ் சமைக்கிறேன். இதில் பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் வந்து ஆயிலில் போட்டால் தான் உங்களுக்கு அந்த நெய் மாதிரி மாறாது. பன்னீரில் வந்துட்டு சில்லி பவுடரும் உப்பும்
சேர்த்து மேரினேட் பண்ணியிருந்தேன். அதை வந்து லைட்டாக சால்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் நான் பார்த்தது, என்ன தான் நம்ம நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு பன்னீரை சால்ட் பண்ணாலும் அது போய் கீழே வந்து ஒட்டிக்கும். பட் இந்த பேனில் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் மாதிரி சுத்தமாக ஒட்டவே இல்லை. பன்னீரை சால்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் ஏற்கனவே காட்டின மாதிரி சால்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுட்டு மீடியம் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்துட்டு இப்போ நான் சால்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பொரியுது பன்னீர். இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளால வந்து நான்ஸ்டிக் பேனில் கூட சால்ட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே பீஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு கிராக் ஆகலை, அப்படியே பொறிஞ்ச மாதிரி வந்துருச்சு. மறுபடியும் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் அதாவது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமாக நறுக்கியிருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் சேம் அதே சால்ட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்குது. ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். காய்கறி வந்து பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக பண்ணணும் அப்படின்றனால கேரட், பீன்ஸ், பட்டாணி, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி புலோ ரொம்ப ஃபேவரேட். ஸோ அவனுக்கு வந்து எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. புலோவில் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்து செய்யும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும் போது நடுவில் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து செய்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வெஜிடபிள் புலோ பண்ணாலும் ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாட் மோட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணுறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நான் யூஸ் பண்ணுறது கோஹினூர் பிராண்ட் பாஸ்மதி ரைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் மேலே கீ வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் மேலே கீ போடும்போது அந்த கீ வந்து ரைஸ் ஃபுல்லாக கோட் ஆகிடும், உங்களுக்கு வந்து அரிசி வந்து உடையாது, நல்லா உதுறு உதுரா ஃப்ரை ரைஸ் மாதிரி அவ்வளோ நல்லா வரும். மேலே வந்து புதினா தலை போட்டிருக்கேன். இந்த புதினாவும் பாஸ்மதி அரிசியும் வதக்கும் போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கம கம கமன்னு அப்படி ஒரு ஸ்மெல்லு, நமக்கு குக் பண்ணும் போதே பசிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நான் புலோ மசாலா எம்டிஆர் புலோ மசாலா ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் எம்டிஆர் புலோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற பவுட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டே பவுட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து புலோ மசாலா தூள், இன்னொன்று வந்து கரம் மசாலா. புலோ மசாலா எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த எம்டிஆரோட புலோ மசாலா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் புலோ மசாலா ஆட் பண்ணிங்கன்னா, வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் சுடுதண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புலோ உதுறு உதுரா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ குக்கரை விட இது எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதுறு உதுரா வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் விசில் வந்து லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு க்ளோஸுன்ற ஆப்ஷன்லேயும் வச்சுட்டேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி புலோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரியாணி புலோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு குவிக் அப்படின்ற ஆப்ஷனில் வைக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் இது புலோ சமைக்கும் அப்படின்றாங்க, பார்க்கலாம். 5 மினிட்ஸில் நமக்கு வந்து புலோ ரெடி ஆகுதான்ட்டு. நம்ம வேணும்னா குவிக், மீடியம், ஸ்ட்ராங் 3 ஆப்ஷனில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கரை விட இது அட்வான்டேஜாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா இது எவ்வளோ சீக்கிரம் நமக்கு குக் பண்ணி தருது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். இப்போ P05 அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா P05 அப்புறம் 4, 3, 2, 1 அந்த மாதிரி போயிட்டு நிற்கிது. ஸோ 1க்கு அப்புறம் இந்த மாதிரி கீ கீ கீன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, பிபி அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ ஆன்லேருந்து அதுவே வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. நம்ம வேணுன்னா வார்மாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணுறேன்.
ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க, பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம குக்கரில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக விசில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து குக் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும். பயப்பட வேண்டியதில்லை, இதில் வந்து 7 ஃபியூச்சர் சேஃப்டி வால்ஸ் இருக்குது. ஸோ எந்த வித பயம் இல்லாமையும் சமைக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன், பார்த்திங்கன்னா அவ்வளோ யம்மியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே மவுத் வாட்டரிங்லாம் இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உது உதுராக வந்திருக்கு. பக்கத்தில் எடுத்து காட்டுறேன். ஸோ இது எனக்கு வந்து இந்த டெஃப்லான் கோட்டட் பேன் அப்படின்றனால எனக்கு கீழேயும் அடி பிடிக்காமல் அவ்வளோ நல்லா வந்திருந்துச்சு புலோ. ஸோ நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசி தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ், 5 மினிட்ஸில் குக் ஆகுதான்னு பார்த்தேன், குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சார்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிச்சான புலாவ் வந்து எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்லாது. இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு 5 நிமிஷத்தில் நம்ம காலையில் செஞ்சுட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குவிக்காக 5 மினிட்ஸில் ஒரு புலோ ரெடி பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிக்சர்ஸ் வந்துட்டு manumagalkitchen@gmail.com சென்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவ்வளோ யம்மியான ஒரு வெஜிடபிள் புலோ, பன்னீர் வெஜ் புலோ ரெடி ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மெல்லால் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற புலோவ் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன். மீதி இருக்கிற புலோவ் என் பையன் ஸ்கூல்லேருந்து வருவான், ஸோ அவனுக்காக வார்ம் அப்படின்ற மோட்லேயே நான் வச்சிடறேன். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் வேறு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு கேஸ்ரோலுக்கு மாற்றி அதில் வந்துட்டு வார்மாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் இதுலேயே நீங்கள் வார்மாக வச்சிடலாம். நம்ம இதை தனியாக வந்து ஒரு கேஸ்ரோலுக்கு மாற்றணும்னு அவசியமே இல்லை, அதை ஒரு சர்விங் பார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருந்தது. வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. குக்கரு அதோட மூடி அப்படிலாம் வாஷ் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு டெஃப்லான் கோட்டட் பேன் அப்படின்றனால எனக்கு கழுவுறது ஈஸியாக இருந்தது. இப்போ சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் குவிக் அப்படின்ற ஆப்ஷனில் சாட் மோடில் வச்சுருக்கேன். ஸோ வதக்கிற மோடில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து குவிக் சிக்கன் கிரேவி. வித்தின் 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை சமைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கும், பட் வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும், சீக்கிரமாகவும் சமைச்சிடணும் அப்படின்றனால இதை வந்து இந்த குக்கரில் ட்ரை பண்ணேன். 2 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெங்காயம் இருக்கணும், 2 தக்காளி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த குக்கரை வச்சு 10 நிமிஷத்தில் அவ்வளோ ஒரு யம்மியான சிக்கன் கிரேவி டின்னருக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ அந்த ஸ்டார்ட் மோட்லேயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் குக்கரை. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும், தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆனால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஷார்ட் அப்படின்ற மோட்லேயே வச்சு குவிக் ஆப்ஷனில் ஷார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அரை கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு வினிகர் வித் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். தண்ணியில் 1 மூடி வினிகர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து அதில் டிப் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஜெர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போயிடும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும், அந்த வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம். அந்த க்ரீன் சில்லி வந்து சிக்கனுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லித்தூள் 4 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஸோ நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். மல்லித்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சில்லி பவுடர், சீரகத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே இதில் சேர்க்கலை. அரைக்கிறது வறுக்கிறது எதுவுமே கிடையாது. குக்கர்லேயே சமைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிரேவி திக்னஸ் வரும்,
மல்லித்தூள் வந்து நிறைய ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேவி திக்காக வரும். ஸோ அதுக்காக மல்லித்தூள் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணல, தனியாக வந்து ஃப்ரை பேனில் வறுத்து மிக்சியில் அரைக்கிறது எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இப்போ வீட்டுக்கே கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா இந்த குக்கர் இருந்தால் போதும், சமைச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீசெட் பண்ணியிருக்காங்க, இந்த மேனுவலை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அவங்களே சிக்கன் வந்து இந்த ப்ரெஷரில் இந்த டைமில் குக் ஆகணும் அப்படின்னு வந்து ப்ரீசெட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து நார்மலாக குக் பண்ணுற குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கணும், ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இதில் இல்லை. மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் ப்ரீசெட்டாக அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில், அதாவது குவிக்கில் வைக்கிறீங்களா ஸ்ட்ராங்கில் வைக்கிறீங்களா, இந்த ஆப்ஷனில் இவ்வளோ டைம் இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ நிமிஷத்தில் குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சிக்கன் ஆப்ஷனில் உங்களுக்கு குவிக், மீடியம், ஸ்ட்ராங் 3 இருக்குது. நான் குவிக் ஆப்ஷன் வைக்கிறேன். ஸோ எனக்கு மெயினாக வந்து நார்மல் குக்கருக்கும் இதுக்கும் வந்து டைம் சேவ் ஆகுதா, அதுதான் மெயினாக பார்க்கணும். ஸோ 10 நிமிஷம் வச்சேன்னா இந்த மாதிரி அந்த லைட் வந்து ரொட்டேட் ஆகும், அதுக்கப்புறம் P10 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஹீட், ப்ரெஷர், டைம் இந்த மூணுமே இந்த இதில் வந்து ப்ரீசெட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரீசெட் மெனு தான். ஸோ 11 in 1 அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 11 மெனுஸ் வந்து இதுலேயே ப்ரீசெட் பண்ணியிருக்காங்க. ஸோ P10 ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா P01 வந்துருச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 9, 8, 7 அந்த மாதிரி வந்துட்டு P01 வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், 11 in 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து அவங்க 11 மெனுஸ் வந்து ப்ரீசெட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு டைம் செட் பண்ணணும், நீங்கள் போயிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணணும், இல்லை நீங்கள் ப்ரெஷர் செட் பண்ணணும் எதுவுமே கிடையாது. ப்ரெஷர், டைம் அண்ட் டெம்பரேச்சர் மூணுமே அவங்களே ப்ரீசெட் பண்ணியிருக்காங்க. இட்லி, பொங்கல், உங்களுக்கு ரைஸ், புலோ, பிரியாணி, சிக்கன், ஃபிஷ், மீட்டு எல்லாமே வந்து ப்ரீசெட் மெனு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போயிடலாம். பக்கத்துலேயே நிற்கணும், இதை வந்து சிம்மில் வைக்கணும், மறுபடியும் வந்து ஜாஸ்தியாக வைக்கணும் ஃப்ளேமு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ P01 பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஆகி BP-ன்னு வர ஆரம்பிச்சிச்சு, நம்மளை வந்து கூப்பிடும், ஒரு சவுண்டு வரும், அலாரம் சவுண்டு. ஸோ அப்போ நாம் இதுக்கு பக்கத்தில் போய் ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் குக்கர் பக்கத்தில் வர வரைக்கும் அது வார்ம் மோட்லேயே இருக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ப்ரெஷர் ஓப்பன் ஆகிடும். ஒரு 30 செகண்ட்ஸில் ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ண. வாவ், எம்மியான ஒரு குவிக் சிக்கன் கிரேவி. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ரோட்டி எது பண்ணாலும் இது சூப்பராக இருக்கும். நான் நைட்டு டின்னருக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ரோட்டி பண்ணியிருந்தேன், 10 நிமிஷம் இந்த குக்கரை வச்சுட்டு இந்த பக்கம் சைடு கேஸில் பார்த்திங்கன்னா ரோட்டி சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ ரோட்டியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்திருந்துச்சு. ஸோ 10 நிமிஷம், அதாவது இந்த சிக்கன் வந்து இவ்வளோ ப்ரெஷரில் இவ்வளோ டைமில் இவ்வளோ டெம்பரேச்சரில் வேகணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வந்துருந்துச்சு. ரோட்டி ரெடி பண்ணிட்டேன், குக்கர் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் வேகமாக ரோட்டி செஞ்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ரோட்டிக்கு நைட் டின்னருக்கு அவ்வளோ எம்மியான ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பீஸை வந்துட்டு ஃபோர்க்கில் குத்தி காட்டுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் சிக்கனா ஃபிஷ்ஷான்னு தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு இந்த குக்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.